இது உங்க மேடையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, இவர்களில் யார் யாருக்கு தலையாட்டுகிறார்கள்? பெற்றோர்கள், குழந்தைகள், காதலன், காதலி, கணவன், மனைவி, தலைவன், தொண்டன், ஆன்மீகவாதிகள், அப்பாவிகள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள். இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. யார் யாருக்குங்க தலையாட்டி பொம்மையா இருக்கா? என்னை மாதிரி பசங்க தான் தன்னோட காதலிக்கு இன்ன வரைக்கும் தலையாட்டி பொம்மையா இருக்காங்க. என்னை மாதிரி ஒரு அழகான பையன், தான் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல உள்ள ஒரு பொண்ணு, காலேஜுக்கு கிளம்பி போகும்போது அந்த பொண்ணு கண்ணாலேயே நான் போயிட்டு வரேன்டான்னு சொல்லுவா. இவனும் போயிட்டு வாடி செல்லும் அப்படின்பான் கண்ணாலேயே. அப்படி அவ வேமா காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கப்ப அவ தலையில உள்ள ஒரு ஒத்த ரோஸ் கீழே விழுகும். அப்ப அந்த காதலன் எடுத்துட்டு சொல்லுவான், தன் காதலி தலையில் ஏறிய பூ வேறு எவர் காலாலும் மிதிபட கூடாதுன்னு சொல்லுவானே, அதுதான் காதல். காதலிட்ட மாட்டின ஆணும் கருப்பர் கோயில மாட்டின ஆடும் ஒண்ணு, எப்படி தெரியுமா? ரெண்டும் கடைசி வரைக்கும் தலையாட்டிட்டு தான் சாகும். என்னோட காதலிட்ட இருந்து ஒரு விடிய காலம் காலையில ஒரு மெசேஜ் வந்துச்சு என் மொபைலுக்கு. எடுத்து பார்த்தேன், ஹாய்டா, குட் மார்னிங், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே டெய்ரி மில்க் போட்டோ ஒன்று இருந்துச்சு, அதுக்கும் கீழே 150 ரூபாயின்னு போட்டுருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கு நான் அவளுக்கு அந்த 150 ரூபாய்க்கு டெய்ரி மில்க் வாங்கிட்டு போகணும்னு அர்த்தம். சத்தியமாக சொல்கிறேன், காதலிச்ச பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு 150 ரூபாய்க்கெல்லாம் சாக்லேட் இருக்குன்றது. தம்பி, காதலிக்கும் போது சாக்லேட் விலை தெரிஞ்சுக்கிட்டால 150 ரூபான்னு, கல்யாணம் கட்டி பாரு குவாட்டர் விலை தெரியும் உனக்கு. இந்த மாதிரி கல்யாணம் ஆன ஆம்பளை சந்தோஷமா இருக்காருன்னா அவருக்கு வாச்ச மனைவி ஒண்ணு வரமா இருக்கணும், இல்லாட்டி ஊருக்கு போன மனைவி வராம இருக்கணும். என்னைய மாதிரி காதலிக்கிற பசங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா ஒண்ணு அவனுக்கு கிடைச்ச காதலி சிக்கனமா இருக்கணும், இல்ல அவ அப்பங்காரன்ட்ட சிக்காம இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், காதலர்கள் தான் தன்னோட காதலிக்கு இன்ன வரைக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. நானும் என்னோட காதலிக்கு இன்ன வரைக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்கிறனாலதான் அந்த பொண்ணு என்னைய தினமும் ஐஸ்கிரீம் பார் வரைக்கும் கூட்டிட்டு போகுது. ஒருவேளை அந்த பொண்ணு சொல்றதுக்கெல்லாம் நான் முடியாது முடியாதுன்னு தலையாட்டினா என்னைக்கும் என்னைய கொண்டு போய் டாஸ்மாக் பார்ல விட்டுருக்கோம். காதல்னா என்ன தெரியுமா? பக்கத்துல வாங்க சொல்லித்தர. இப்ப நான் சொல்றது மாதிரி அப்படியே சொல்லணும், அப்படி அடி வயிற்றுல இருந்து பீர் பொங்கி எழுறது மாதிரி எழணும். காதல், உங்க வயசுக்கு காதல் வராது. எங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க வயசுக்கெல்லாம் காதல் வரலாம். நீங்க அழகான பொண்ணா? உண்மைதான், தன் மீது காதல் வரணும் முதல்ல. நம்ம அழகாக இருக்கிறோம் என்று நினைப்பது தன் மீது காதல், அதுக்கு பேர் தான் நார்சி ஸ்டேஜ்னு சிக்மன் ஃப்ராய்டு சொல்லுவார். இந்த பொண்ணுடைய தன்னம்பிக்கையை பாராட்டும். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் என்னதான் விரும்புறாங்க தெரியுமா? என்னதான் விரும்புறாங்க? அப்படியா? தமிழ்நாட்டில் என்ன, அகில இந்தியாவிலேயே இன்னைக்கு இளைஞர்கள் என்னதான் விரும்புறாங்க? என்ன விளக்கம்? என்னதான் விரும்புறாங்க? ஓ, என்ன ஓ, என்னதான் விரும்புறாங்க? நான் வடிவேல் மாதிரி பேசுறீங்க. எப்பவுமே ரோஸ் மாதிரி ஒயிட்டா இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்றதை விட என்னைய மாதிரி குவைட்டா இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்கும் சார். காதல்னா முத கத்தரிக்காய் மாதிரி, ஒத்துக்கிட்டா எனர்ஜி, ஒத்துக்கலனா இவனே மாதிரி பட்ட பசங்களுக்கெல்லாம் அலர்ஜி. ஒரு காதலனும் காதலியும் கடற்கரையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காதலன் சொல்கிறான், அன்பே, இந்த கடல் காத்து, இந்த கடல் அலை, நம்மளோட தனிமை, இதெல்லாம் உன என்ன கேட்க வைக்க தோணுது அப்படின்றா. அதுக்கு அந்த காதலி சொல்கிறா, இந்த நேரத்தில் சூடாக ஒரு கப் சுண்டல் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்றா. காதலில் ரோஸு ரோஸுங்கிறான், ஏன் ஆளை பிடிச்சி எழுதுறானே? ஏன் ஆள்டா தம்பி ரோஸு? லூசு லூசா அலைய விடும் ரோசா பூ, நீ லூசா சுத்தினா காதல் பூ, அது விழாம போயிட்டாதான் வாழ்க்கை பூ, இல்லைன்னா வாய்க்கு அரிசி பூ. சேலைய வாங்கி கொடுத்தேன் போதாது, நான் சோலைய வாங்கி கொடுத்தேன் போதாது, செயினும் வாங்கி கொடுத்தேன் போதாது, பின்ன என்னடி வேணும்,
நீயே வேண்டாம் போடா இன்ன அண்ணன்னு சொன்னா, நீயே வேண்டாம் போடா இன்ன அண்ணன்னு சொன்னா. நான் அழையிற ரோட்டில் பைத்தியமா, அவன் அழையிற பைக்கில் தித்தியமா, என்ன சொல்ல என் காதல பார்த்துக்கோயா. இன்னைக்கு என்னோட காதலிக்கு நான் எல்லா விஷயத்திலையும் தலையாட்டினாலும், அன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு சொன்ன ஒத்த வார்த்தைக்கு நான் தலையாட்டிட்டு தான் வந்தேன். என்னன்னு கேட்டிங்களா, என்னோட குடும்ப கஷ்டத்தை அந்த பொண்ணு நினச்சி பார்த்து, நீ உன் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகும், நான் என் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகும், நம்ம ரெண்டு பேரும் அதுக்கப்புறம்தான் கல்யாணன்ற பேச்சையே எடுக்கணும்னு அன்னைக்கு எனக்கு ஆணித்தரமாக சொன்னனால தான் இன்ன வரைக்கும் நான் அந்த பொண்ணுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கேன்.